ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கேமிங் டைம்ஸ். ஆக்சுவலாக சண்டே போட வேண்டிய அந்த ப்ரைவேட் பேட்டில் ராயல் மேட்ச் இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். 5 மணிக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சு போச்சு, இப்போ இது 7 மணிக்கான மேட்ச். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணி 21 பிளேயர்ஸாக வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நிறைய பேர் 5 மணி மேட்ச்லேயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லைவ் போடலை, எனக்கு இங்கே ஒய்ஃபைல எதுவும் இஷ்யூ நினைக்கிறேன், ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு. நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த கேமே வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். ஹார்ட்லி ஒரு மேட்ச் முடிஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஸோ லைவ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ ஹார்ட்லி 19 பிளேயர்ஸ் அதர், 19 பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யார் என்னென்ன டீம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சிங்கம் சஞ்சய் தான் ஃபஸ்ட்டு டீம். டீம் நம்பர் 3 நம்ம டிராகன் தமிழா, பேட்மேன், லியோ எல்லாருமே ஒரே டீமில் இருக்காங்க. சூப்பரே ஒரு வெயிட்டான டீம் இருக்குது. அடுத்து நம்ம திரும்பவும் நம்ம டெட்பூல் டீம் வந்துருச்சு, அவங்க தான் லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட், இதான் இந்த டீமில் இருக்கீங்க. டைமண்ட், யமஹா, RX 100 எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. சூப்பர், இவங்க எல்லா மேட்ச்லையும் வந்து கலக்குறாங்கய்யா. ஹெட்ஷாட்னு தனியாக ஒருத்தர் இருக்கார், பிளட் ரைடுன்னு ஒருத்தர் தனியாக இருக்கார், VOCC கேமிங் அப்படின்னு ஒருத்தர் தனியாக இருக்கார். ஸோ சிங்கிள் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. மேட்ச் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம். என்னடா மலை உள்ளேருந்து பூந்து வருது, டாய் என்னடா இதெல்லாம் அப்படிங்கப்பா, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், என்னடா மலைக்கு உள்ளேருந்துலாம் வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, இன்னும் யாரும் குதிக்கலையா, யாரும் குதிக்கலையா? ஓகே, டீம் நம்பர் 10 குதிச்சிருச்சு. டீம் நம்பர் 25 தனியால் தனிக்காட்டு ராஜா, அவரும் குதிச்சிட்டாரு. சூப்பர். ஓகே, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க, பட் 25 ஹீட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் 3 எங்கே போகிறாங்க, ஓவர் கிரவுண்ட் போகிறாங்க. சூப்பர். ஓகே, நம்ம ஆளுங்க எங்கே குதிச்சிருக்காங்க பார்ப்போம். எங்கேப்பா போகிறீங்க, ஹீட்டா? ஆஹா, சிங்கிள் மேன் ஆர்மி அடிக்க போகிறாங்களே. ஓகே, இங்கே ஒரு கலவரம் இருக்கப்பா, கன்ஃபார்ம் இங்கே ஒரு கலவரம் இருக்குப்பா. தூக்குடா தூக்குடா தூக்குடா, ஐயோ பக்கத்துலேயே ஆள் இருக்கான், ஆத்தாடி. ஓகே, HVK எடுத்துருக்காப்புல, சூப்பர். எப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க, தனியாக ஒரு குழந்தை வந்து மாட்டிச்சு உங்ககிட்ட. ஐயோ, இவரை சுத்து போட்டாங்களே, என்ன பண்ண போறாங்க தெரியல. லியோ என்னயா பண்ற, அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஆஹா, போட்டுட்டாரு. போடு போடு போடு, விடாத விடாத, அவரை போடு. ஓகே, நம்ம டிராகன் தமிழ் அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாரு, பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா இங்க இவரை போட்டுருவாங்க, அது மட்டும் உறுதி. பட் என்னடா ஆஃப்லைன் போயிட்டியா, டிராகன் டிராகனையும் போட்டுட்டாங்க. அதே தனிக்காட்டு சிங்கண்டா, இது தனியாக பொழக்குது பர்றாடி. ஏ வேற லெவல் வேற லெவல் வேற லெவலே, ஏ வேற லெவல் வேற லெவலே, வேற மாதிரி ஆள் அடிக்கிறாரு. காய்ஸ் என்ன பண்ணுறீங்க, சஞ்சய் இன்னும் சஞ்சயும் வேற யார், இன்னொருத்தர் யார், பேட்மேனும் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே ஒரு ஒன்றா தான் இருப்பாங்க டீமு. ஆட Do something guys, அவங்க கார்டு மறையிறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கப்பா. ஓகே, போல்ட்ரு வேறையா, அட கர்மமே. ஓகே, சஞ்சயும் காலி. ஏ மாடம் கெட்ட போலப்படாதான், நீ அசிங்கன்னா நமக்கு சை, அட போகடா. அப்போ நம்ம வெளியே போயிடுவோம், இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம தூக்கில் தொங்கிடணும். அம்மாங்கு, என்னடா ஒருத்த நின்று அசால்ட்டாக 3 பேரையும் போடுறான், அடி வாங்கிட்டு இருக்கீங்க. வா வா வா, ஆ ஏண்டா உசரோட இருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கி போட்டு தள்ளிட்டு மேலே வராப்பில. ஐயோ ஐயோ, எப்பா டீம் நம்பர் 3 இன்னும் பேட்மேன் மட்டும்தான் இருக்கலா. லியோ ரிவைல் ஃப்ளைட்டில் இருக்காரா, ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? காப்பாத்தியா பேட்மேன், சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயய்யா, பேட்மேன் என்ன பிரச்சனை, ஏன் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, நல்லா தானே ஆடிட்டு இருந்தேன். ஓ, இங்கேருந்து ஏதாவது ஸ்னைப்பிங்கில் ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்களோ.
ஏய், இவ்வளோ தூரம் நீ வந்திருக்கவே கூடாதியா? உள்ளே போய் நம்ம ஆளுங்களை காப்பாத்தியா? என்ன பண்ணுறாப்புல? கார் மேலே ஏறி அசால்ட்டாக பில்டிங் மேலே ஏறி அவனை சர்ப்ரைஸ் பண்ணி தலைமலை அடிக்கலாம். என்னப்பா ஆடுறீங்க? இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வராதா? ம், சாக போறியா? ஏய், ஆஃப்லைனா அவன்? அடப்பாவி, கரைச்சலாம் அவன் ஆஃப்லைனில் போட்டு தள்ளிட்டீங்களே. கார் எடுத்தியா? சூப்பரு. டிராகன் சஞ்சய் ரெண்டு பேருமே திரும்ப வந்துடுவாங்க வேற லெவலு. இதில் பேட்மேன் மட்டும்தான் ஒரு கில்லு போட்டிருக்காப்புல. சனிக்காட்டு சிங்கம் மூணு கில்லு எடுத்துகிட்டு செத்து போச்சு. ஓகே, வேறு யாராவது மோதுறீங்களா? டீம் நம்பர் 3 அண்ட் 14. ஓ, 14 பக்கத்தில் வராங்களா? சூப்பரியா. ஹெட்ஷாட், போங்க போங்க, சீக்கிரம் போங்க. என்ன மிதக்குது புல்லட்ஸ்லாம்? ஐயோ, லியோ எதுக்கு நீ தனியாக இறங்கியிருக்க? உன்னை போட்டு தள்ள போகிறாங்க. பீ ரெடி லியோ பாய். உங்களை போட்டு தள்ள ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தனியாக இறங்கியிருக்கிறீர்கள்? நீங்கள் காலியாக போகிறீர்கள். இதில் வேறு நின்று அடுத்து விட்டு நகராமல் வேற இருக்கானே. மூமெண்ட் கொடுங்கடா. ஆக்சுவலாக இவர் ஹெட்ஷாட் உனக்கு மேலே இருப்பார் போல். உன்னை பார்த்துட்டு உன்னை ஷூட் பண்ணாமல் சுற்றி வர்றாரு. சுற்றிக்கிட்டு வந்து அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன பண்ணுறாப்பில்ல. ஓகே, ஃபுட் ஸ்டெப் எனக்கே பலமாக கேட்குது. இப்போ உனக்கு கேட்கலனா அது மனக்கேடு. ஓ, இவர் வந்து லூட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரா? சொல்லவே இல்லை. லியோ, நீ என்ன பண்ணுற? உன்னையாச்சும் பார்க்குறியா? ஆ, பார்த்துட்டார் நினைக்கிறேன் ஐ திங்க். லியோ பாய், லியோவுக்கு தெரியுது இங்கே யார் இருக்காங்கன்னு. அதுதான் மனுஷன் அப்படியே நிற்கிறா போல. ஹூ இஸ் டவுன்? டெட்பூலை போட்டு தள்ளுறாங்க போலையே. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ரெண்டு டீம் ஒன்றா இருக்குது. டீம் நம்பர் 19 அண்ட் 10. ஆ, சாரி சார், டீம் நம்பர் 10 அண்ட் 9. சூப்பரியா, சூப்பரியா. நம்ம யமகா ஆடே எங்கப்பா, யமகா போட்டு தள்ளிட்டாங்கப்பா. டோக்கியோ உல்ஃப், வா வா வா. டோக்கியோ ரெண்டு கில்லு போட்டிருக்காப்பில்ல இந்த வாட்டி. சூப்பரு. அவர் கதையை முடிச்சு விடுங்கப்பா. கூடுன்ற யமகாவை போட்டு தள்ளிட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு எனிமி இருக்கான். பாரியா, பயங்கரமா ஆளு ஷார்ட் கன்லயே கலக்குறாரு யாரு. வாவ் வாவ் வாவ், செதுக்கிட்டாங்களே செதுக்கிட்டாங்களே. ஸோ ஒரு டீம் காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் வந்து டிசி கோஸ்ட் மட்டும்தான் இருக்காரு. இவர் என்ன ஆக போறாரு இதெல்லாம்? பட் இவர் ரொம்ப லாங்ல இருக்காரு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தூரத்தில் இருக்கார். ஓகே, மேப்பில் போய் பார்ப்போம் யார் யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்ப்போம். வாவ், டீம் நம்பர் 16 பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். வேற லெவலு. டீம் நம்பர் 16. ஓ, மேலேருந்து வேடிக்கை பார்க்குறீங்களோ. இங்கே யாரும் இருக்காமல் காமிச்சிது. ஓகே, டீம் நம்பர் 11 அண்ட் 16. இவர் பார்த்தாரா இல்லையா உன்னை? டீம் நம்பர் 11 இவர் தானே அது. ஓகே, ஐ திங்க் இவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாரு இவர்? என்னப்பா பண்ணுற? ஒரு ஆள் ஆஃப்லைனா இல்லை கிளிச்சில் ஏதாவது மாட்டிக்கிட்டாரா? ஐயா, பிளட் ரைடா? என்னப்பா பண்ணுற? கத்தியெல்லாம் குத்தி வச்சுட்ருக்க நெஞ்சு மலை. ஓகே, இதோ வராரு. டீம் நம்பர் 10லேருந்து ஒருத்தர் வராரு. வந்து உனக்கு வந்து செய்ய போகிறார் இவர். என்னடா பூமிக்குள்ளதெல்லாம் வேலை வரீங்க? ஓகே, தலைவர் வந்து தப்பிக்கிற வழியை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். இது வேலைக்கு ஆகாது. நம்ம 16 கிட்டே போவோம். தலைவா, நீ என்ன இப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி பிளானா? ஆஹா, இங்கே ஒரு கலவரம் நடக்க போகுது. எல்லாம் வராங்களே, எல்லாம் வராங்களே. சூப்பர் இல்லை? சூப்பர் இல்லை? சூப்பர் சூப்பர். என்னடா நடக்குது இங்கே? எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. எப்போ அந்த டீம் நம்பர் 11 எங்கேப்பா நீ? இவருக்கு என்னமோ ஆகிப்போச்சுப்பா இவர். ஐயா ஐயா, ஒருவேளை புதுசாக பிசியில் விளாட்றாரோ, எமுலேட்டர் வச்சு விளாட்றாரோ. ஒரு மார்க்கமாக ஒரு பக்கமாக உருக்கழிச்சிக்கிட்டே போகிறாரே. என்ன ஆயிடுச்சு? நல்ல கேரக்டர் வச்சுருக்காப்புல, நல்ல கன்று வச்சுருக்காப்புல. அப்புறம் என்ன பிரச்சனை?
இல்லை நான் கேட்குறேன், நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் கிட்ட கேட்குறேன், எதுக்கு சும்மாவே ஜம்ப் பண்ணுவீங்க? எதுவும் எமினி எனிமி வரான், எனிமி கிட்ட இருந்து தப்பிக்கணும், அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், ஜம்ப் பண்ணலாம். எல்லாருமே சும்மாவே குச்சிங்கிறீங்களப்பா, என்னப்பா இது? ஓ, இந்த ஸ்னைப்பர் எடுக்கிறதுக்கு தான் தலைவர் எல்லாரும் குச்சிட்டு இருந்தார் போல. என்னமோ, போங்கப்பா, நம்ம டோக்கியோ கிட்ட போவோம். ஓகே, ஏதோ பிளான் பண்ணுறாங்க, லைட்டாக போகிறாங்க போல். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. அப்புறம் இந்த டீம் நம்பர் 10 என்னதான் நடக்குது? என்னப்பா பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, எப்பா டிசி ரம்மு ஜோனுக்கு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? ஆத்தாடி, நம்மளை பூமிக்கு அடியில் புதைச்சிட்டாங்களே. ஹேய், ஜோனுக்கு வெளியே இருக்கியா இல்லை பூமிக்கு அடியில் இருக்கியா, என்னப்பா நடக்குதுங்க? ஐய, ஓகே, டீம் நம்பர் 3 கிட்டே போவோம். அவங்க ஏதோ கலவரத்தில் மாட்ட போகிறாங்க, நல்லா தெரியுது. டிராகன் தமிழா, ஓகே. இது என்ன இது? ஃப்ராக் ட்ராஜெக்டரி கன்லைன். கன்லைன் கொடுத்தா என்ன வராது? ஓகே, அதெல்லாம் இப்போ எதுவும் மாற்ற வேணாம். ஃபுட் ஸ்டெப் வெயிட்டாக கேட்குது, என்னன்னு கவனிப்போம். இப்போ தம்பி, உன் பக்கத்தில் ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்குது, கொஞ்சம் பார்த்தாடு. ஓகே, 14 பக்கத்தில் வராங்கன்னு நினச்சேன், பட் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க. வேறு யாரும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லையாப்பா. டீம் நம்பர் 12 யாரையோ அப்ரோச் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. டீம் நம்பர் 16 கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 16 எங்கே? ரொம்ப நேரமாக மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருந்தார், அவர் நிலமை எங்கே? ஆஹா, யமகா அலெக்சாண்டர் வண்டியாப்பா, நீ வந்து என்ன இது மேலே உட்காந்துட்ட? கன் இருக்கா கையில்? ஹேண்ட் கன் வச்சுட்டு தான் இது மேலே உட்காந்துருக்கியா? ஏப்பா, ஜோன் வேறு வரப்போகுது, என்னப்பா பண்ண போகிற நீ? ஐயா, ஜோன் வந்துருச்சு தம்பி, குதிங்க. ஐயோ, எதுக்காக இவர் இங்கே கஷ்டப்பட்டு இருக்காப்புல? என்ன மூஞ்செல்லாம் சொறி பிடிச்சி போய் கிடக்கு? ஜம்ப் பண்ணு, அவ்வளோதான், ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பியா? ஜோனுக்கு வெளியே உட்காந்துட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஐ திங்க் எனிமீஸ் இருந்திருக்காங்க போல், எனிமீஸ்க்காக பயந்துக்கிட்டு ஓரமாக இருந்திருக்காரு. சூப்பரு. அடுத்து டீம் நம்பர் 3 யார்கிட்டயும் போகிற மாதிரியே இருக்குது, ஆனால் யார்கிட்ட போகிறாங்கன்னு தான் தெரியல. ஓகே, இவர் பக்கத்தில் தான், நம்ம லியோ பக்கத்தில் தான். என்னடா, லியோ பக்கத்தில் தான் அந்த டீம் நம்பர் 14 ஒரு தனிக்காட்டு ராஜா மாட்டிகிட்ருக்காப்பில். யார்ப்பா அது? ஹெட்ஷாட். ஹெட்ஷாட்டை யாராவது போடுங்கப்பா, ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்காரு தனியாக, அவரை போட யாராலையும் முடியல. ஓகே, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரோச் ஆகிறாங்க, நல்லா தெரியுது. இப்போ ஹெட்ஷாட் என்னப்பா பண்ணுற மேலே? ஹெட்ஷாட்டில் போட்டுற போகிறாங்க ஒன்று. பார்த்தல அப்படியே பூமிக்கு உள்ளே புகுந்து போவோம். அடேங்கப்பா, ஆஹா, இப்போ பக்கில் போய் மாட்டிக்க போகிற, காமெடி பண்ணாத. ஓகே, இவர் தனியாக தான் இருக்காப்பில, இவர் வருவாருன்னு பார்த்தா தனியாக போயிட்டாப்பில. ஏய், என்னப்பா இது, போர் அடிக்குதுப்பா, யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணுங்கப்பா. டீம் நம்பர் 11 பிளட் ராய்டு பக்கத்தில் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஓ, நீயா? நீ எப்படியோ ஒரே இடத்துல குச்சிட்டு இருக்க போகிற, அதை பற்றியா சொல்லணா? அவ்வளோதான், இந்த கிளிச்சில் இப்போ குச்சிட்ருப்பாப்பில. இது ரொம்ப பிடிச்சிருக்கு போலப்பா இவருக்கு, இந்த முனையில் போய் குச்சிட்ருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ஜாய் 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 என்ஜாய். என்னப்பா பண்ணுற? பயப்பில் ஏதோ பிளான் பண்ணுதுப்பா. ஐயய்யா, அட ஐயா, எப்பா ஜாலியாகுதுப்பா உன்னை பார்க்குறது. ஓகே, உன் பக்கத்தில் இருந்த எனிமையெல்லாம் ஓட்டான், எவனோ குச்சிக்கிட்டுருக்கான், வா போகலான்ட்டு போயிட்டாங்க. உன் பக்கத்தில் வந்ததுக்கு என்னை செருப்பாலேயே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஏய், என்னடா ஜோன் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் மீட் பண்ணிக்கவே மாட்டீங்க, சை ராசமாக போனவனுங்களா. ஓகே, டிராகன் பக்கத்தில் போவோம், டிராகன் டீம் யாரையும் அப்ரோச் பண்ணுறாங்க. போடு போடு போடு, அவர் போடு. ஓகே, ஒரு டீம் காலி. ஆக்சுவலாக அவர் எதுனா டீம் நம்பர் 12 ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்க, மீதி ரெண்டு பேர் அங்கே தான் இருக்காங்க, பார்ப்போம்.
ஓகே டீம் நம்பர் டுவெல்ல இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு, பட் இவரையும் போட்டு தள்ளுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். எப்போ வந்துட்டாங்கப்பா வந்துட்டாங்கப்பா பக்கத்தில் வந்துட்டாங்கப்பா. ராகா யாரை அடிக்க போகிறா, யாரா ஒருத்தர் அடி ரெண்டு பேருக்கும் குறி வைக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஓகே வந்துட்டாப்பில் பக்கத்தில், சூப்பரு சூப்பரு சூப்பரு. சுற்றிட்டு போய் அடிக்க போகிறாரு நினைக்கிறேன். வா 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 என்னையா பண்ணுற, என்னையா எனிமி பக்கத்தில் இருக்கும்போது பொறுக்கிட்டு இருக்கா அசால்ட்டா. கமான் மேன். ஓகே அங்கே பாரு கலவரம் கலவரம் பாரு கலவர பூமி. ஐயோ போட்டு தள்ளுங்கப்பா, அவன் அசால்ட்டாக உட்காந்துருக்கா ஸ்மோக் உள்ள. ஏ பாம்பெலாம் போடுறாங்க, சம்மடி விழுந்து சஞ்சய்க்கு. போடுறான் பார், ஓடுறான் பார், போடுறான் போடுறான் உடனே ட்ராகா. ஏ ஆளு மரணம் பங்குமா ஓடுறாப்புல, என்ன பண்ணுறாரா. ஓகே எஸ்கேப், எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன். இவனுக்கு மட்டும் எப்படின்னு தெரிலப்பா, அந்த ட்ரிக்ஸ்டரும் போல்டரும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குது. அப்பா ஷூட் பண்ணி அவனே வெளியே வந்துட்டான்டா. ஓகே பறந்தவனை கொஞ்சம் கவனிங்கப்பா, பறந்தவனுக்கு என்ன வேணால் பண்ணலாம். பின்னாடி தான் ஜம்ப் பண்ணியிருக்காங்க போல. சூப்பரு, இங்கே இருக்கடா ஒரு கலவரம் இன்னைக்கு. ஓகே லியோ தனியாக போய் மாட்டிக்கிட்டாங்க நினைக்கிறேன், லியோவை செதுக்கிட்டாங்க. ஒரு குழந்த போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட என்ன வச்சுருக்காங்க கண்ணு பாவம், ரஸ்ஸு M4 LMG குழந்த போய் நடிச்சு விட்டீங்களப்பா. ஓகே இவங்க சூப்பராக டீம் ஃபார்ம் பண்ணி அடிக்கிறாங்க. டீம் நம்பர் 12 வேறு லெவலு. வாவ் கே நான் அடி 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 போடுன்றேன் போடு. இவனுங்க வேலையாக மாட்டானுங்க, அடித்து தள்ளு. வாவ் சஞ்சய்க்கு சம்மடி, மரண அடி விழுது. எப்பா நான் வெளியே போயிடறேன், எப்பா புகைய போட்டு விட்டாங்க. ஓகே அப்படி இப்படி பார்த்து கடைசியில் எல்லா டீமும் பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே டீம் நம்பர் 9, 10 எல்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ 12 தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டாக்டிக்காக ஆடுறாங்க. டிராகன் வண்டியில் எஸ்கேப் ஆகிறான், எங்கே போகிறான்னு தெரியல. ஐ திங்க் ஓ சுற்றிக்கிட்டு வராறாம்பா. வா 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 சம்திங் டிஃப்ரெண்ட்யா. சும்மா அங்கேயும் நீ நடி வாங்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி அடுத்தவங்கெல்லாம் எங்கேப்பா போனீங்க, இந்த டீம் நம்பர் 9, 10 எதுக்கு ஜோனுக்கு வெளியே இருக்கீங்க, உள்ளே வரலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு. எப்போ அந்த டீம் நம்பர் 9 டெட்பூல் என்ன ஆ 3 kill டோக்கியோ 3 kill அடேங்கப்பா. சிங்க குட்டிங்கடா நீங்கள், வேற லெவல் பண்ணுறீங்க. ஓகே டிராகன் தமிழா பக்கத்தில் தான் இருக்காங்க, ஜோனுக்குள்ளே வராங்க. டீம் நம்பர் 10 என்ன ஆஃப்லைனா டிசி ரம்மு, நீ அதிகமாக ஆஃப்லைன் போவியே. அட யாரும் இல்லைப்பா, ஜம்ப் பண்ணி வெளியே போப்பா, ஜோனுக்கு வெளியே இருந்து செத்து போயிடாத. ஓகே யமகா டிசி ரம் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டே வராங்க. பட் நம்ம டிராகன் பக்கத்தில் ஒரு டீம் வந்திருக்கு, பேட்மேன் காலி லியோவும் காலி. ஓகே டிராகா டூ சம்திங் மேன், யூ ஹாவ் டு சர்வைவ் திஸ். அட என்னப்பா சத்தம். ஓகே இவனுக்கு திரும்பவும் பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஆனால் செம்மையா டீம் நம்பர் 12 ரெண்டு பேரும் செம்மையாக வந்து ஊடு கட்டி அடிக்கிறீங்க, எல்லாரையும் செம்மையாக எஸ்கேப் ஆகிறாங்க, செம்மையாக அடிக்கிறாங்க, வேறு லெவலு. ஓகே ஐ திங்க் ட்ராப்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெல் மை கெஸ் இஸ் ரைட். ஓகே 12 vs 10 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சஞ்சய் இருக்காங்க, இருக்கியா இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்க தனியாக. ஆஃப்லைனோ நோ ஆஃப்லைன்லாம் இல்லை, பையன் ஏதோ பிளான் பண்ணா. ஓகே இவ்வளோ தான் இருக்காப்புல. டீம் நம்பர் 10 ஜம்ப் பண்ணுப்பா, கலவரத்தை கலவரத்தை ஆரம்பிங்க. சூப்பரு போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில் 12 வந்து இங்கே தான் செத்துருக்காங்க போல், ரொம்ப நேரமாக சர்வை பண்ணிவிட்டு. டீம் நம்பர் 10 ட்வெல்ல போட்டு தட்டலிங்கப்பா, ரொம்ப நேரம் குழந்தைங்க செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தது இல்லைப்பா. ஓகே பரவாயில்ல டீம் நம்பர் 10 இருக்குது, இந்த 10 வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹே எங்கேருந்து எங்கேயா ஸ்மோக்கு போடுறீங்க, அட பாவிகளா, ஏன்னா வெறித்தனமாக போடுறீங்க ஸ்மோக்கு. ஓகே இங்கே 3 பேர் இருக்காங்க, வெறித்தனமாக 3 பேர். அண்ட் அங்கே ஒரு 2 பேர், நம்ம சஞ்சய் டிராகன்
எப்போ ட்ராகன் பேர் காமிக்கல, அதானே பார்த்தேன், உள்ள தானே இருக்க. ஆ, மேட்சை முடிங்கயா, இந்த மேட்சை முடிச்சு பேரை காப்பாத்துங்க. அண்ணன் பேரை ஓகே. டீம் நம்பர் 9 வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு. சஞ்சய் எதுக்காக காட்டி கொடுக்குற, வண்டி எடுத்து போய் நல்லா காட்டி கொடுக்குறப்ப. அப்பா டீம் நம்பர் 10 அசத்துறீங்களே, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கீங்களேப்பா, என்னப்பா ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, யமகா வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்னமோ நடக்க போகுது, நல்லா தெரியுது. ஐயோ, சஞ்சய்க்கு ஆஃப் ஏதோ டேட்டா லாக்னு நினைக்கிறேன். கூச்சாரத்தில் குச்சிட்ருக்காப்பில். ஓ, போல்ட்ரா, சூப்பரியா, ட்ராகா ட்ராகா ட்ராகா. ஓகே, என்னமோ நடக்க போதியா, தெரிஞ்சு போச்சியா, மூணு டீம். வாவ் வாவ் வாவ், என்ன பண்ணுறீங்க, யாராவது செத்து தொலைங்கியா, சைக்கோசிஸ். ஒன்லி டூ டீம்ஸ் லேப், டீம் நம்பர் 10. ஓகே, எங்கள் டீம் காலி நினைக்கிறேன், சஞ்சய் டிராகனை கூட தள்ளிக்கிறாங்க. இப்போது டீம் நம்பர் 9 வெர்சஸ் 10, 9 தான் வென்னு நினைக்கிறேன். சூப்பர், இன்னும் ஒருத்தர் இருக்கா போல, யமகா தனியாக இருக்கார். யமகா வெர்சஸ் ரெண்டு பேர், 2-1. ஓகே, டீம் நம்பர் 9 இஸ் த வினர். சூப்பரில், வாவ், செம்மையா, நல்லா ரொம்ப நேரம் சமாளித்தாங்க இந்த டீம். நிறைய கில்ஸும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்த்தேன் நான், நிறைய கில்ஸ் இருந்தது. பார்த்துருவோமே, ஸ்கோர் போர்டு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஹண்ட்ரஸ் ரிடக்ஸ் சம்திங் டு சிங்க் யோர் ஃபேங்க்ஸ் இன் டூ. கமான், பரவாயில்ல, இந்த தடவை எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா டாப் 3க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட் சம்திங் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னப்பா தக்காயிருச்சா, இல்லை பார்த்தீங்களா, டெட்பூலே 5 கில்லு போட்டிருக்காப்பில். நம்ம டிசி உல்ஃப் பார்த்தீங்கன்னா 5 கில்லு, டோக்கியோ ஒரு 3 கில்லு. செம்ம செம்ம செம்ம, வாவ், டோக்கியோ உன்னோட அமௌண்ட் வேற லெவல்லையா, சூப்பரியா, கலக்கிறையா, வேற மாதிரி சூப்பரு. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 டீம் தான் ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், 8 டீம் தான் ஆடி இருக்குது. அதில் வந்து நம்ம டெட்பூல் டீம் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, அண்டு நம்ம யமகாவோட டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க. யமஹா ஆர்எக்ஸாண்டர் மட்டுமே 3 கில் எடுத்திருக்காரு, அண்ட் நம்ம சஞ்சய் டிராகன் பேட்மேன் லியோ இவங்க டீம் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்திருக்காங்க. டிராகன் பேட்மேன் தலா ஒரு கில் எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் 12 4th பிளேஸ்லையும், அதில் நம்ம பிளட் ரைடு மட்டுமே 3 கில் எடுத்திருக்காரு, செம்மையா. அண்டு இன்னொரு பிளட் ரைடும் இருக்காங்களா, இது 12-26ஆ, வாவ், அவங்க அஞ்சாவது இடத்துலையும். நம்ம ஹெட்ஷாட் தனியாக ஆடி 14th இடத்துக்கு வந்திருக்காரு. அண்டு டீம் நம்பர் 25 பார்த்தீங்களா, 3 கில் எடுத்து ஃபஸ்ட்டு செத்தவரே அவர் தான். ஸோ அவர் தான் லாஸ்ட்டு, பட் அவர் செம்மையாக விளாட்னாருங்க, தனியாக நின்று ஒரு டீமை வந்து செதுக்கியிருக்காரு, அது உண்மையாகவே பெரிய விஷயம். இங்கே இந்த எல்லா டீமை விட நான் வந்து யாருக்கு வந்து கங்க்ராட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த விஓசிசி கேமிங் தான். சூப்பர் ப்ரோ, கீப் இட் அப், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டீமோடு வாங்க, கண்டிப்பாக இன்னும் வந்து பயங்கரமாக ஷைன் ஆகலாம். ஸோ இந்த மேட்ச் இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அரவுண்ட் ஒரு 8:00 நீங்கள் இந்த மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். இது லைவ் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மேட்ச் தான். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.